மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் இந்த உடலும் உயிரும் தொகுப்புல மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மறுபடியும் இன்னொரு பேக் ஒர்க் அவுட் தான் பார்க்க போறோம். குறிப்பா பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒர்க் அவுட் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மிஷின். இந்த மிஷின் எல்லா ஜிம்லயும் இருக்காது, இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. வரக்கூடிய தொகுப்புகளில் இந்த மிஷின் இல்லாமல் தனியாக மேனுவலாக இதே ஒர்க் அவுட்டை எப்படி செய்யறதுங்கிறதையும் சொல்லுவேன். ஸோ அது வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இப்போது இந்த பண்ணக்கூடிய இந்த ஒர்க் அவுட் பேர் ரிவர்ஸ் புல் டவுன் வித் ஐசோலேட்டரல் பிளேட் லோடட் மிஷின், ஹேமஸ்ட்ரங்க் மிஷின். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை தெளிவாக விரிவாக எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ண போகிறேன். குறிப்பாக பெண்களுக்கு இப்போ இந்த ஒர்க் அவுட் செய்யக்கூடிய சரியான செய்முறை, அதாவது ரிவர்ஸ் புல் டவுன் செய்யக்கூடிய சரியான செய்முறையை தான் பார்க்க போகிறோம். கையை ரிவர்ஸில் பிடிங்க. ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து முதல்ல தெரியாமல் இப்படி மாற்றி பிடிச்சிருவாங்க. ஸோ இப்படி பிடிக்கணும், அது அவங்கவுங்க ஜிம்மில் ட்ரெய்னர்ஸ் கிட்ட கேட்டாலே சொல்லி கொடுப்பாங்க. உட்காருங்க. ஸோ உட்காரும்போது நீங்கள் உட்கார்ற பொசிஷன் உங்களோட பேக் லைட்டாக கொஞ்சம் பின்னாடி இருக்கணும், அண்டு உங்களோட ஃபுல் செஸ்ட்டு வந்து முன்னாடி இருக்கிற பேடில் ஃபுல்லாக சாஞ்சு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இங்கே எல்போலேருந்து வெயிட்டை வச்சு கீழே இழுக்கும்போது எக்ஸாக்ட்லி உங்கள் லோவர் லேக் மசில்ஸில் ஒர்க் அவுட் கிடைக்கும். ஸோ அதை தான் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ பண்ணுறது இவங்க எக்ஸாக்டாக பண்ணுறாங்க. பட் நிறையா பேர் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் இழுக்கும்போது முன்னாடியும் பின்னாடியும் போவாங்க, அண்டு வெயிட் மேலே விடும்போது அவங்க அதிகமாக ஜர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கண்ட்ரோல்டு மோஷன் இருக்காது, வெயிட்டுனால மேலே கை வந்து வேகமாக போக ஆரம்பிக்கும், அதையும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது பண்ணும்போது பேக்கில் வரும்போது ஃபுல்லாக இந்த இடத்துல வச்சு ஸ்க்வீஸ் பண்ணணும். ஸ்க்வீஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். எஸ், இங்கே வச்சு ஒரு செகண்ட் ஹோல்ட், அண்ட் மேலே போய் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் இன் த சென்ஸ், நான் லேட் மசில்ஸ்க்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த எல்போவில் பெண்டு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும், எல்போவில் இருக்கிற பெண்டு விடக்கூடாது. எல்போவில் இருக்கிற பெண்டை விட்டோம்னா உங்களோட ஷோல்டர் கப்ஸில் வந்து இருக்கிற ஜாயிண்டில் வந்து இது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த எல்போவில் பெண்டு எப்போவுமே இருக்கும்போது தான் உங்களோட லேட் மசில்ஸில் ஒர்க் அவுட் தெரியும். அதையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பாக போன எபிசோடில் சொன்ன விஷயம்தான், இந்த எபிசோட்லேயும் சொன்ன விஷயம்தான், லேட் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து, அதாவது முக்கியமாக புல் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க் அவுட்டுமே, புல் மூமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க் அவுட்டுமே இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெயிட்டை தள்ளுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். உங்களோட கை சப்போர்ட்டுக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், பிகினர்ஸாக இருக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் வந்து பண்ண இன்டர்மீடியேட் ஃபிட்னஸ் என்தூசியஸ்டாக கூட இருக்கலாம். இங்கேருந்து ப்ரெஷரை கொடுத்து பண்ணி பாருங்கள், உங்களோட லேட் மசில்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நிறையா பேருக்கு வந்து லேட் டெவலப் ஆகிருக்காது, ஆனால் அவங்க லேட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மெயினாக இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்காத தான் காரணம். இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்தா ஈஸியாக உங்களோட லேட் மசில்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், இந்த பெண்டை மெயின்டைன் பண்ணுங்கள், கையை உள்ளே கொண்டு வாங்க, டவுன் ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். டவுன் பண்ணும்போது நல்லா அப் டவுன் அப் டவுன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இதை மினிமம் வெயிட்டில் வச்சுக்கிட்டு மினிமம் 15-20 ரெப்பிடேஷன்ஸ் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட லேட் மசில்ஸை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரிவர்ஸ் புல் டவுன் ஒர்க் அவுட்டை சரியான செய்முறை எப்படிங்கிறது உங்களுக்கு புரியற மாதிரி விளக்கியிருப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வச்சுருங்க, மீண்டும் இன்னொரு தொகுப்பில், உடலும் உயிரும் தொகுப்பில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் காத்திருங்கள் ஆர்வத்துடன். நன்றி, வணக்கம். இந்த